வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து கிடச்சிருக்க நியூ கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அறு ஆறாயிரத்துக்கும் மேலே வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்தியா முழுக்க உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே வேக்கன்சிஸ் இருக்குது சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க முக்கியமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை ஃப்ரெஷர்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஜூலை இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி கிரா நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன்லிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்மெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ இந்த ஜாப்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேங்க்கில் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ரெக்ரூட்மெண்டில் என்னென்ன பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கனரா பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு இந்தியன் பேங்க்கு பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கு யூகோ பேங்க்கு யூனியன் பேங்க்கு சென்ட்ரல் பேங்க்குன்னு சொல்லி இந்த பேங்கில்

ஸோ இதோட அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கான பிரிமிலரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் மாதமும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அக்டோபர் மாதமும் நடக்கும் ப்ரொஃபஷ்ஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் நடக்கும் அப்படிங்குற சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சூப்பரான பர்மனென்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து இப்போ நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்லேயுமே வேக்கன்சிஸ் இருக்குது புதுச்சேரியிலையுமே வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் புதுச்சேரியிலையுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக அதுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக அறுநூற்றி அறுபத்தஞ்சு வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன பேங்க்கில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இந்தியன் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க்கு ஸோ கனரா பேங்க்கில் உங்களுக்கு நானூற்றி நாற்பது வேக்கன்சிஸ் இந்தியன் பேங்க்கில் சொல்லலை வேக்கன்சிஸ் மென்ஷன் பண்ணலை சென்ட்ரல் பேங்க்கில் தொண்ணூறு வேக்கன்சிஸ் இந்தியன் ஓவர்சீஸில் எழுபத்தஞ்சு பஞ்சாப் நேஷனலில் முப்பத்தஞ்சு பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் ஆறு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக அறுநூற்றி அறுபத்தஞ்சி வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வரையும் பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்மே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோயில் கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இந்த லொக்கேஷனில் பிரிமிலரி எக்ஸாமினேஷனும் சென்னை மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகரில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது நிறையவே சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட எலிஜிபிலிட்டி பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன்னாலே எலிஜிபிள் தான் ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபது வயசுலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு இந்த டேட் பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது எஸ்சிஎஸ்டினா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஓபிஎஸினா த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் பி டபிள்டி கேட்டகரியா இருந்தால் டென் இயர்ஸ் ரிலாக்சேஷன் இருக்குங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த ரிலாக்ஸேஷனுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஇ பி டெக் பிகாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் தான் அதோட கம்ப்யூட்டர் லிட்ரஸி முடிச்சிருக்கணும் அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிகிரியோ டிப்ளமோவோ ஸோ இந்த மாதிரி எதாவது ஒரு கோர்ஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்தந்த ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் எழுத படிக்க பேச தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா ஸோ அதையுமே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரி எக்ஸர்வீஸ்மேன் பி கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே எட்நூற்றம்பது ரூபா ஃபீஸ் வந்து பெய் பண்ணணும் அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் பே பண்ணிக்கலாம் அதோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் தான் இது ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும் நூறு மார்க்குக்கு ஓகேங்களா அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு மார்க்குக்கு நடக்கும் ஒன் சிக்ஸ்டி ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் வந்து என்னென்ன லாங்குவேஜஸில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம இருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இந்த மூணு லாங்குவேஜஸ்லுமே வந்து கொஸ்டின் என்ன கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாகவே வந்து எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது முக்கியமாக நெகட்டிவ் மார்க்ஸுமே இருக்கும் ஸோ அதேமாதிரி நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அதையும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃபில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க செவன்ட்டி ஃபைவ் பேஜஸ் இந்த பிடிஎஃப் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கிற ஏ டுஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு சூப்பரான பர்மனென்ட் பேங்க் ஜாப்பில் போய் உட்கார்றதுக்கு இதுதான் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாதீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்